आता बंधु सकल सभा जये सभेसी मुक्ति सुल्लभा जेथे स्वये जगदीश उभा तिष्ठतु भरे नाही वैकुंठीचा ठाई नाही योगियांचा हृदयी माझे भक्त गाती ठाई ठाई तेथे मी तिष्ठतु नारदा। या कारणे सभा श्रेष्ठ भक्त काती ते वैकुंठ नाम घोषे घड़घड़ाट जय जय कारे गर्जती प्रेमळ भक्तांसी गायने भगवत कथा हरि कीर्तने वेद व्याख्यान पुराण श्रवणे जेते निरंतर परमेश्वराचे गुणानुवाद नाना निरूपणाचे संवाद अध्यात्म विद्या भेदा भेद मथन जेथे नाना समाधाने तृप्ति नाना आशंका निवृत्ति चित्ति बैसे ध्यानमूर्ति वाग विलासे भक्त प्रेमळ भाविक सभ्य सखोल सात्विक रम्य रसाल गायक निष्ठावंत कर्मशील आचारशील दानशील धर्मशील सुचिरमंत पुण्यशील अंतरशुद्ध कृपालु योगी वीतरागी उदास नेमक निग्रह तापस विरक्त निस्पृह बहुवस आरण्यवासी दंडधारी जटाधारी नाथपंथी मुद्राधारी एक बाल ब्रह्मचारी योगेश्वर जय श्री राम। श्री राम दास बोधत्ल रुम्ब अरुमया है कवेश्वर स्तवनम केटों अवर सुल्र मोरे அவர் சொல்ற பாணி அதுவே அருமையா தான் இருக்கு. எடுத்து இந்த விஷயமும் ரொம்ப அருமையா தான் இருக்கு. குருநாதாளை பத்தி பேசிட்டு வந்தார், அதுக்கப்புறம் ஸ்ரோதாக்களை பத்தி பேசிட்டு வந்தார். இப்ப பேசினே வரும்பொழுது முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறார். தாஸ்போதமாக இருக்கட்டும் எந்த கிரந்தமாகவும் இருக்கட்டும் ஏற்கனவே கவேஸ்வர ஸ்தவனத்தை சொன்னது ஒரு கவீஸ்வரன் கிட்டேந்து வரக்கூடிய விஷயம் ஜகதோத்தாரணமா அப்படிங்கிற காரியத்துக்காக தான் வரது. அது உபயோகம் இதுதான், ஜகதோத்தாரணம் தான் அதுக்கு உபயோகம். இப்போ நம்மளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு என்ன தோணும்னா ஜகதோத்தாரணம் அப்படின்னா என்ன? ஏற்கனவே ஜனங்கள் பாமராளாக இருந்துட்டு அஜானிகளாக இருந்துட்டு சம்சாரத்தை கஷ்டப்படுறவர்களாக இருந்துட்டு அபால உத்தாரணம் பண்றதுக்காக வந்த கிரந்தம். எந்த சந்தூடைய வேலையுமே அப்படிதான், அப்படிதான் தோணும் நம்மளுக்கு. ஜகதோத்தாரணம் அப்படின்னாக்கா ஒரு பதித்தனை உத்தாரணம் பண்றது மாத்திரம்தான் ஜகதோத்தாரணங்கிறது இல்லை. அப்படின்னா இந்த கிரந்தங்களை சேவிக்கிறவா எல்லாருமே பதித்தர்கள் தான் சேவிக்கணும் ஆகும். அவ மாத்திரம் இந்த கிரந்தத்தை வந்து சேவிங்கன்னு சொல்ற மாதிரி மற்ற மதங்கள் சொல்ற மாதிரி ஆகும். நம்ம மதம் அப்படி இல்லை. பதிதோத்தாரணம் அப்படிங்கிறது மாத்திரம் இதுக்கு அர்த்தம் இல்லை. ஜகதோத்தாரணம் அப்படிங்கிறது இங்கே அர்த்தம் என்ன ஆகும்னா இந்த கிரந்தங்கள் யாரு படித்தாலுமே நல்லது தான். அப்போ அது மாதிரி இருக்கிறதுனால இந்த கிரந்தத்தை சேவிக்கிறவர்கள் இப்போ இந்த கிரந்தம் பிரவச்சனம் நடக்கும்பொழுது அதை சுரோத்தாக்கள் யார் இருக்காளோ
அதுல எல்லா விதமான சுரத்தாக்களும் இருப்பா, பண்டிதர்களும் இருப்பா, பாமரர்களும் இருப்பா. பேசக்கூடிய விஷயம் ரெண்டு பேருக்கும் ஒரே விஷயம்தான், ஆனா ரெண்டு பேரும் அபாபா கிரகிக்கிறது வேறையா இருக்கும். அங்கதான் உதாரணம் அப்படிங்கிறது கிரகிக்கிறது வேறையா இருக்கும். பார்க்க போச்சுன்னா அது மாதிரி ஒரு சமூகத்துல, அது மாதிரி ஒரு பிரவச்சனத்துல, அது மாதிரி ஒரு உபன்யாசத்துல நல்ல விஷயம் தெரிஞ்சவர்கள் வந்தாரானால், யாரு கவீஸ்வரனாக இருக்காரோ, யார் உபன்யாசகராக இருக்காரோ, அவருடைய உபன்யாசமும் வித்தியாசமா இருக்கும், அவர் பேசுற பேச்சே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட ஸ்ரோதாக்கள் உட்காந்துருக்கா, அப்ப அந்த ஸ்ரோதாக்களை அனுசரிச்சு உபன்யாசம் நேரும். அந்த சோதாக்களை அனுசரிச்சு இந்த கிரந்தமும் உபன்யாசமும் நேரும் பொழுது என்னாகும், விஷயம் அவ்வளவா தெரியாத சுரோதாக்கள் இருக்காளே அவளுக்கு கொள்ள லாபம். அது உதாரணம், அதுதான் உதாரணம். அங்க அப்போ ராமதாசர் யோஜனை பண்றார், தாஸ் போதத்துல குருவை ஸ்தவனம் பண்ணிட்டோம், சுரோதாக்களை ஒட்டுமொத்தமா ஸ்தவனம் பண்ணிட்டோம், கவீஸ்வரனை ஸ்தவனம் பண்ணிட்டோம், வியாசபீட்டத்தை உட்கார்றவரை நம்ம ஸ்தவனம் பண்ணிட்டோம். வியாசபீட்டத்தை உட்கார்றவர் தான் பெரியவரா என்ன தோணுறது இவருக்கு? ஸ்ரோதாக்களை வந்து நம்ம வந்து காமனா சொன்னோமே தவிர, அந்த தாஸ்போத் கிரந்தத்தை சேவிக்கும் பொழுது அந்த ஸ்ரோதாக்கள்ல ரெண்டு விதமாக்களும் இருக்காளே, விஷயம் தெரிஞ்சவர்களும் இருக்கா, சாதாரண ஜனங்களும் இருக்கா. நான் மாத்திரமா வியாசபீட்டத்துல, நான் மாத்திரமா வியாசபீட்டத்துல, ஏன் வந்தவன் எல்லாருமே வியாசபீட்டத்தை இருக்கிறதுக்கு அருகதையை தோணி விடுத்தவர்கள். இது வந்து உதாரமான ஹிருதயம், கருணை, தயாநிதி அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ என்ன பண்றார், இப்போ கவீஸ்வரனாக இருக்கிறவர் இன்னார்னு சொல்லாம கவீஸ்வர ஸ்தவனம் பண்ணினாலும், நம்மளுக்கு தாஸ் பதத்தை சேவிக்கும் பொழுது கவீஸ்வரன் தானே ராமதாசனும் அது அடங்கி இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியறது. அப்போ கவீஸ்வரனை ஸ்தவனம் பண்ணி அவரை வியாசபீட்டத்தை உக்காத்தினா மாதிரி இப்போ அவருக்கு தோன்றது, ஸ்ரோதாக்களை ஸ்தவனம் பண்ணா போறாது, அவளையும் அந்த பக்கத்து ஒரு வியாசபீட்டத்தை உட்காது. எப்படி நான் வந்து இங்கே உட்காந்து கேட்கணும், நான் யாரு அவன் யாரு, எனக்குள்ளேயும் பரமேஸ்வரன் தான் இருக்கான், அவங்குள்ளேயும் பரமேஸ்வரன் தானே இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு வியாசபீட்டம் போடுறார். அடுத்த சமாசம் சபாஸ்தவனம் அப்படிங்கிறது, கவீஸ்வரஸ்தவனம் யாரு முக்கிய பக்தாவாக இருக்காரோ அவருக்கு ஒரு வியாசபீட்டத்தை வச்சு அவரை புகழ்ந்து பேசினார். அடுத்தது ஸ்ரோதாக்கள் யார் இருக்காளோ, அந்த ஸ்ரோதாக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரு ஸ்ரோதா, ஸ்ரோதா அப்படிங்கிறது சாதாரணமா ஸ்தவனம் பண்ணினாரே தவிர, இப்போ வந்து தாஸ்போத கிரந்தத்துக்கு பிரவேசிக்கும் பொழுது இந்த தாஸ்போத கருதி, இந்த தாஸ்போத மதிச்சு, இந்த தாஸ்போத் கிட்ட ஒரு ஆசை வச்சு சில பேர் வந்திருக்காள், அவளும் கூடியிருக்கா, இவெல்லாம் கூடினவர்கள்லாம் இருக்காளே, அவளுக்கு ஒரு வியாசபீட்டத்தை போடுறார், நீரும் வியாசபீட்டத்தை உட்காரு அப்படின்னு. ஏன்னா இப்போ சொல்லிட்டு வரும்பொழுது தெரியும், ஒரு கிரந்த சேவரம் நடக்கும் பொழுது மேலெழுந்த வரியா பார்க்கும்போது ஜனங்கள் கலந்த கட்டியா இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர, அதுல ஒரு வச்சனம், எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கு தெரியாதுன்னு ஒரு வச்சனம். சாதாரணமா உட்காந்துருப்பா யாரோ பிரவச்சனம் கேட்கறதுக்கு, ஆனா அவன் எப்பேற்பட்ட ஞானியா இருப்பான்னு சாதாரணமா நம்மளுக்கு தெரிஞ்சுவிடாது. அப்போ என்ன பண்றார், தாஸ் போதுல சபாஸ்தவனம் பண்ணி மந்த சபைக்கு ஒரு ஸ்தவனம், மந்த சபைக்கு ஒரு மரியாதை அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஸ்ரீராம். ஆத்தா வந்து சகல சபா எடுத்த எடுப்புற பாருங்க ராமதாசர், வந்த சபைக்கு முன்னால ஒரு நமஸ்காரம். பெரியோர்கள் எல்லாருமே நான் இன்னவன், எனக்கு இது தெரியும் அப்படிங்கிற நோக்கத்துல என்னைக்குமே இருந்தது கிடையாது. அவ என்ன நினைக்கிறா, அந்த ஸ்ரோதாக்களும் பிரத்யட்சமா பெருமாளுடைய ரூபம் அப்படின்னு அவள் நினைக்கிறா. ஸ்ரீ அண்ணா சொல்ற மாதிரி இவ்வளோண்டு சர்க்கரை ஏச்சு, ஏய் இரும்பே வா இரும்பே வா அப்படின்னு கூப்பிட்டு நிற்க வேண்டாம், எறும்புக்கு இன்விடேஷனும் கொடுக்க வேண்டாம், சர்க்கரை வச்சதும் எறும்பு வரும். அது மாதிரி பாகவத சப்தாகம் சொன்னோமானால் அதுக்குன்னு சில பேர் வருவா, எங்கேருந்தோ வந்துடுவா, எங்கேருந்து வருவான்னு தெரியாது. அது மாதிரி ராமதாசன் நினைக்கிறார், தாஸ்போதம் அப்படிங்கிற கிரந்தத்தை அள்ளிச்சேரும், இதை தேடி இதுக்குன்னு தேடின்னு சில எறும்புகள்லாம் வரப்போகுது. அவெல்லாம் எப்போ இதை தேடி இதை மோப்பம் எடுத்துட்டு அவ வராளோ, அவ சாதாரண ஜனங்களா இருக்கவே முடியாது. லௌகிகமாவனா சாதாரணமா இருக்கலாம், ஆனா பாரமார்த்திகமா சாதாரணமா இருக்க முடியாதவா. அப்போ எப்போ யாரோ எங்கேருந்தோ எப்படியோ வந்துட்டா,
நான் இன்விடேஷனே கொடுக்காம எப்ப வந்தாலோ இவா பெரியவர்கள் அந்தவா எல்லாரும் பெரியவர்கள் வந்து சகல சபா வந்து சேர்ந்த சபைக்கு ஒரு நமஸ்காரம். ஜயே சபேக்தி ஜயே சபேசி முக்தி சுர்லபா. அந்த சபைக்கு ஏன் நமஸ்காரம் அப்படின்னா, அது மாதிரி சபையில அந்த சபையில பேசப்பட்ட விஷயத்தினாலையும் முக்தி லபிக்கிறது, அந்த சபைக்கு வந்த சேர்ந்த பெரியோர்களாலையும் அவ தரிசனத்தினாலையும் அவ சங்கபத்தினாலையும் முக்தி லபிக்கிறது. அதனால சபை அப்படின்னு சொன்னோமானால் கூட்டம்னு அர்த்தம் இல்லை. இப்ப மேல மேல இந்த விவரணம் பண்ணிட்டு போறதுல அதுதான் நிர்ணயிக்க போறார். சபைனா ஒரு பொது ஜனங்களுடைய கூட்டம்னு அர்த்தம் இல்லை. சபானா இன்னைக்கு நம்ம அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு லௌகிகமா நம்ம பேசும்போது சபை அப்படின்னா ஏதோ ஒரு கூட்டம், ஜனக்கூட்டம், ஜனக்கூட்டம் தான் சபைக்கு அர்த்தம் உண்டாகிறது. ஆனா இவர் அப்படி நினைக்கவே இல்லை. இவர் என்ன பண்றார், ஜயே சபேசி, எந்த சபையில முக்தி முக்தி கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும், சுலபா, ரொம்ப சுலபமாக முக்தி கிடைக்கக்கூடிய ஒரு இடம் சபை. அப்படின்னா அந்த சபையோட கௌரவம் என்ன, ஜேதே ஸ்வயே ஜெகதீஷ உபா. அடுத்தது கௌரவம், ரொம்ப அழகா இருக்கு இந்த கௌரவம். சபை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்றார், எங்க முக்தி கிடைக்கும்னார். இப்ப அர்த்தத்தை சொல்றார், எங்க ஸ்வயம் ஜெகதீஷனே வந்து நின்று இருக்கான், அதுதான் சபை. ஓ, ஜெகதீஸ்வரன் வந்து நின்னத்தினால சபையா, சபா கூடினத்தினால ஜெகதீஷன் வந்து நின்னானா? திஷ்டத்து பரே, அதை வேற சொல்றார். ஜெகதீஷன் வந்து அங்க நின்றுட்டே இருக்கான் அப்படிங்கிறான். அதனால இந்த ரெண்டு, இந்த ஓவியில ரெண்டாவது பாகம், ஜேதே ஸ்வய ஜெகதீஷ உபா திஷ்டத்து பரே, அழகா சொல்றார். ஜெகதீஷன் வந்து சபையில வந்து நிக்கிறான், உபா அப்படின்னா நிக்கிறான், நான் உபான்னு சொன்னது போறாம திஷ்டத்துன்னு திருப்பின் சொல்றார். வந்தார், நின்னார், சுவாகத்தம் சொன்னோம், வாங்குவோம் சொன்னோம், ஆசனம் கொடுத்தோம், உக்காண்டாருன்னு கிடையாது. திஷ்டத்து உபா, வந்ததே நின்றுட்டு வந்தார். அவர் வந்ததே நின்றுட்டு வந்தார். ஏன், அப்படியே வந்து ஒரு வாகனத்தை வந்து உள்ள ஏழறது தானே, ஹனுமந்த வாகனத்தையோ கருட வாகனத்தையோ வந்து வந்து ஏடினா நம்ம இடம் கொடுக்க மாட்டோமா சபையில, வரும் தானே சொல்லுவோம் இல்லையா. அவர் வாகனத்துல வந்து வழியில இறங்கி உள்ள வரார் அப்படின்னா ஜெகதீஷனான பெருமானே சபையை மதிக்கிறார். இதெல்லாம் ரொம்ப ரகசியமா கூடமா முக்கியமா இருக்கிறவங்களுடைய விஷயங்கள். இதுல அப்படி மதிக்கிறார், எப்படி நான் வந்து துணிஞ்சு இதை சொல்லறேன் அப்படின்னாக்கா, அடுத்த வார்த்தை திட்டத்து சபையில எல்லாரும் உக்காண்டிருக்கார். வியாசபீடத்த பிரவச்சன பக்தா உக்காண்டிருக்கார், பிரவச்சன கருத்தா உக்காண்டிருக்கார், ஸ்ரோத்தாக்கள்லாம் எல்லாரும் உக்காண்டிருக்கா, பெருமாள் ஸ்வயம் நின்றுட்டு இருக்காரா. சபை எப்பேற்பட்ட சபை இது, எப்பேற்பட்ட சபை. இந்த சபை நம்ம நம்ம தாமத்துக்கு எல்லாரையும் அழைச்சின்னு வர போறது. அதனால பெருமாள் வந்து ரெடியா நின்றுட்டு இருக்காராங்க. துஷ்டத்து அப்புறம் பார்த்தாரா, சே இத்தர சபை, இவ்வளவு பெரிய சபை, இந்த சபையில வந்து நான் நின்றுட்டு இருக்கேனே போறல, பெருமாளுக்கு என்னது போறலைன்னு தோன்றது. இத நம்ம பாவம், பெருமாளுக்கு இங்க சபையில என்ன போறலைன்னு தோணுச்சுன்னா, அந்த சபையில ஒரு 1000 பேர் உட்காந்துருப்பான்னு சும்மா இந்த சபையில, அந்த 1000 பேரும் அனுபவிக்கிறாளே அங்க இருக்கிற விஷயத்த, பகவத் விஷயத்த 1000 பேரும் அனுபவிக்கிறாளே, நான் ஒருத்தன் தனியா நின்று இங்க அனுபவிக்கிறேனே அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு ஆர்வம். அப்ப நினைக்கிறாராம், சச்சே நான் அப்படி இங்க நின்று இந்த சபையில இதை அனுபவிச்சா போறாது, 1000 பேர் இருக்கா இல்லையோ, 1000 பேர் இருக்கா இல்லையோ, அந்த 1000 பேருடைய ஹிருதயத்தையும் புகர்றேன், புகுந்தேன்னா 1000 அனுபவம் எனக்காச்சு, இது பெருமாள் நினைக்கிறாராம். அடுத்த வார்த்தை எதனால சொல்றார், பரே. இந்த பரேக்கு என்னவனா அர்த்தம் சொல்லியிருக்கலாம். பெருமாள் அங்க வந்ததும் தன்னுடைய பொலிவினால, தன்னுடைய பிரகாசத்தினால சபை முழுக்க அந்த பொலிவு நிறையற மாதிரி பெருமாள் வந்து நின்னார்னு சொல்லலாம், பொருந்தும் அந்த அர்த்தம். ஆனா நம்ம நம்ம ஹிருதயத்துக்கு அந்த அர்த்தம் பொருந்தல, பொருந்தலன்னு இல்ல, நம்ம ஹிருதயத்துக்கு அதை விட உகப்பான அர்த்தம் என்ன தோன்றதுனாக்கா, பெருமாள் அங்க வந்து பொலிவோட அந்த சபையே அப்படியே பிரகாசம் ஆகிற மாதிரி பெருமாள் வந்து நின்னார்னு சொல்றதை விட பெருமாள் என்ன விரும்புறாருன்னு தான் தோன்றது. பெருமாள் என்ன விரும்புறார், இதே விஷயம், இதே கிரந்த ஸ்தவரத்தை அந்த 1000 பேர் ஹிருதயத்தின் நாமும் இருந்து அனுபவிப்போமே, இருந்தா எவ்வளவு பல மடங்கு லாபம் எனக்கு அப்படின்னு பெருமாள் நினைக்க நிற்கிறார். இப்படி நினைச்சதுக்கு இந்த நினைப்பு சாதாரணமா வரல. இந்த அர்த்தத்துக்கு இங்கேயே ஒரு டிப்பணியில சொல்றார், எப்பவும் சம்பிரதாயமா சொல்லக்கூடிய ஸ்லோகம், நாகம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதய ரவு மத் பக்தா எத்திர காயந்தி தத்த திருஷ்டாமி நாரதா
அப்படிங்கற இந்த வாக்கியத்தை தாஸ் போதலியே இவர் நுழைச்சு வச்சிருக்கார். இந்த வாக்கியத்தை வந்து பத்ம புராணத்துல வரக்கூடிய இந்த ஸ்லோகத்தை மெனக்கிட்டு நுழைச்சு வச்சிருக்கார். நாகம்பசாமி வைகுண்டே அப்படின்னா பெருமானது நானும் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நானும் இந்த வைகுண்டத்தில் இருக்க மாட்டேன், நான் யோகி ஹிருதய ஏறுவோம், நானும் இந்த யோகி ஹிருதயத்தை நம்ம இருக்க போறது இல்லை. அங்க போயிருக்க போறேன். பக்தா எத்திர காயந்தி, எங்களுடைய பக்தர்கள்லாம் எங்க பாடுறாளோ தத்திர திஷ்டாமின்னு சொன்னார் இல்லையோ, அதுக்குதான் இங்க திட்ட தூ பரேன்றார். கொஞ்சம் திரும்பி எங்க பாண்டுறங்கிட்டு வாங்குவோம், நீங்க இங்க பாண்டுறங்க நிப்பறேன்னு. மத்பக்தா எத்திர காயந்தி தத்த திருஷ்டாமி எல்லாம் பேச்சுதான், தத்திர நிறுத்தியாமின்னு சொல்லணும். அதை தத்த நிறுத்தியாமி தத்திர விலுட்டாமி. அவர் வந்து அங்க அவரும் தான் ஆடுவார், எங்க கூட அவரும் தான் கட்டி பிறண்டுப்பார். எங்க கூட உன்னோட கட்டிக்கிறது பெருமை பாண்டுரங்கனுடைய லீலைகளை பார்த்தாலே எப்ப பார்த்தாலும் கட்டிப்பான், யாரை பார்த்தாலும் கட்டிப்பான். இன்னார் இன்னது ஒரு இனமே கிடையாது அவனுக்கு, வேற்றுமையே கிடையாது அவங்கிறது. எப்ப யாரை பார்த்தாலும் எருக்கு கட்டிக்கிறது, எருக்கு கட்டிக்கிறது, எருக்கு கட்டின்றே பழக்கம். இந்த எருக்கு கட்டிக்கிறதுன்னா என்ன, எருக்கு கட்டிக்கிறதுனா உன்னோட ஒன்னாகிறது தான். அதுதான் சொன்னோம், சபைக்கு வந்ததுமே பெருமாள் எருக்க கட்டி நடுறான் எல்லாரையும். எத்தனைதான் எருக்க கட்டிக்க முடியும், உள்ள ஹிருதயத்துக்குள்ள பிரவேசிச்சுண்டா அளவண்ண பெருசா எருக்க கட்டிக்க முடியுமா என்ன? அதான் அந்த எருக்க கட்டிக்கிறதுல உச்ச நிலை உள்ள போய் பிரவேசம் பண்ணிடுறது. அது பெருமாளால் மாத்திரம்தான் முடியும் இல்லையோ. அதனால சபைக்கு வந்து எல்லா ஹிருதயத்தும் புகுந்துடுறார், திஷ்டத்தும் பார்த்தா நின்னா போறாது, ஆடினா போறாது. நான் அவன் ஹிருதயத்துல போயிட்டேன் வச்சுக்கோமே, அவன் கூட ஆயிரம் பேரோட நான் ஆயிரம், அப்பதோ ராசல் இல்லையா போயிடுச்சு. ஆயிரம் பேர் சபைக்குள்ள இருக்கா கீர்த்தனம் பண்றா, ஆயிரம் பேர் ஹிருதயத்தையும் தான் பெருமாள் புகுந்துட்டார்னாக்கா அப்புறம் ஸ்பட்டிக ஸ்பட்டிகமய கோபி மண்டல தான், கோபி கோபி மத்தியம் அரக்கதர்ஷம் தானே. ஒவ்வொருத்தர் ஹிருதயத்திலையும் இந்த பக்தர் ஆடுறதில்ல பாண்டவர்களும் சந்திப்பு கூடவே ஆடினாருனாக்கா அதுதான் திஷ்டத்தும் அப்புறம் வரே உள்ள புகுந்தாச்சு. அப்புறம் அந்த பக்தர் என்ன பண்றாரோ, அந்த பக்தர் எப்படி போட்டு ஆட்டி படைக்கிறானோ, இல்ல இல்ல அந்த பக்தன் எப்படி ஆடுறானோ அந்த பக்தனோட ஆட்டத்தோட ஆட்டமா தானும் ஆடுறான் அப்படிங்கிறது அர்த்தமாகிறது. அந்த ஸ்லோகத்துக்கு இப்ப சமர்த்த ராமதாச தாஸ்போதத்தையும் சொல்றார். நாஹி வைகுண்டாச்சா டாயி, வைகுண்டம் நிறைய பேர் வந்து அவாவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பா இல்லையோ, இந்த வீட்டு ஒரு வீடு, அந்த வீட்டு ஒரு வீடு, இந்த ஒரு வீடு, ஆனா இருக்கிறது வேற ஏதோ வீடுல இருப்பா. அது மாதிரி பெருமாளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வைகுண்டம், வைகுண்டத்துல அவரை காணுவானா அந்த வீட்டுல இருக்கவே மாட்டேங்கிறார். நாஹி யோகியாஞ்சா ஹிருதயி, யோகிக ஹிருதயத்து வீடு வீடா கட்டி வச்சிருக்கான், ஒரு வீட்டுல இருக்க மாட்டேங்கிறான். அவன் எங்க இருக்கான், மாஜே பக்த காதி டாயி டாயி. ரொம்ப அருமையா ஒரு விஷயம் சொல்றார். அந்த எத்திர காயந்தி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப டைரக்டான அனுவாதம் இங்க என்ன, மாஜே பக்த காத்தின்னு சொல்லிருக்கான், என்னோட பக்தன் பாடுற இடத்த நான் இருப்பேன்னு சொல்லலாம் இல்லையா. ஆனா இங்க மெனக்கெட்டுக்கு டாயி டாயி, ஒரு பக்தனா பாண்டுறவங்களுக்கு, ஒரு பக்தனா பெருமாளுக்கு, எவ்வளவோ பக்தாள் இருக்காளே. அதனால எங்க பக்தாள்லாம் எங்கங்க எந்தெந்த பக்தாள் பாடிட்டு இருக்காளோ அங்கங்க அந்தந்த பக்தன் கூட நான் இருந்துட்டு இருக்கேன். தேத்தேமி திஷ்டது நாரதா, ஏ நாரதரே அங்கெல்லாம் நான் இருப்பேன் அப்படின்னு பத்மபுராணத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை இங்க வேணும்னு அன்வயிக்கிறார் ராமதாசர். ஏன், எங்க சபை எப்படி, இந்த தாஸ் போத சபை எப்படி, தாஸ் போத சேர்ந்த சாதுக்கள் சா தாஸ் போத கேட்கறதுக்கு வந்த சஜ்ஜனர்கள் லேஸ்பட்டவர்களா என்ன, அதான் அந்த சபை அப்படி இருக்கிறதுனால அந்த சபையில வந்து பெருமாள் வந்து தானே இங்க இருக்கார். யா காரணே, இதனால இதனாலேயே சபா சிரேஷ்ட. ஏகாந்தமா பக்தி பண்ணலாம், ஆனா அந்த சபையில இருந்து மலமலையான சாதுக்களை நேர வச்சுட்டு அவா கூட நம்ம வந்து ஒரு கிரந்தத்தை சேவனம் பண்றது அப்படின்னா அதோட பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாது. அது அந்த சபை தான் சிரேஷ்டமான சபை. இதை வந்து எல்லா பக்தர்கள் சரித்திரத்தையும் நம்ம பார்க்கலாம். வித்வத் சதசு அப்படின்னு வைக்கிறாரே ஆச்சாரியெல்லாம், இன்னைக்கு சங்கர ஜெயந்தி, வித்வத் சதஸ்ன்னு இருக்கிறாரு ஆச்சாரியெல்லாம். அந்த வித்வத் சதஸு அப்படிங்கிறது என்ன, ஏற்பட்ட மலமலையான சாதுக்கள் அங்க வந்து இருக்கா, அந்த வித்வத் சதஸ்ல நம்ம போய் நின்னாலே போறோம். சாதாரண ஜனங்கள் அந்த வித்வத் சபையில நின்னாலே போறோம், அங்கேருந்து வரக்கூடிய ஒரு பொலிவு, அங்கேருந்து வரக்கூடிய ஒரு வைப்ரேஷன் ஹதயத்தை தொடாம இருக்காரு. அப்புறம் அங்க இருந்து அவ சொல்லக்கூடிய விஷயத்த சவணம் பண்ணினோம்னா அதோட ஆக்லாதம் அதிகம். ஆனா ராமதாசர் இங்க வந்து தாஸ்போத் கிரந்தத்திலேயே அங்கங்க பக்தியை நிறைய சொல்லிட்டு வர்றார். அதனால இங்க என்ன சொல்றார், யா காரணே சபாசிரேஷ்ட சொன்னதுக்கு அப்புறம் பக்த காத்தி தே வைகுண்ட நாமகோஷே கடகடாட்ட ஜெய ஜெயக்காரே கர்ஜதி.
பெருமாள் வந்து நாகம்பசாமி வைகுண்டேன்னு ஏன் சொன்னார் அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார் தாசபுரத்தர். ஏன் சொன்னாரா, ஒரு பாகவதர் கிடையாது அங்க, ஒரு கீர்த்தனம் பாடுறது ஒரு பாகவதர் கிடையாது, ஒரு நிருத்தியம் பண்ணினோம், ஒரு ஆட்டம் ஆடினோம், ஒரு திவிநாம சங்கீர்த்தனம் பண்ணினோன்னு எங்களுக்கு கிடையாது, அதெல்லாம் இங்கேதான் இருக்கு சுவாமி, அதனாலதான் நான் இங்கே வந்துட்டேன். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சரி, வைகுண்டத்துல தான் இல்லைன்னு குறப்பட்டுக்கிறேன், நீங்க குறப்பட்டுன்றதுக்கு இதெல்லாம் ராமதாசர் சொல்ற வியாக்கியானத்துல இருந்து வர விஷயம் சொல்றேன், வைகுண்டத்துல இதெல்லாம் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதை சொல்றேலா, நான் வைகுண்டத்தை இருந்தேன், திடீர்னு பார்த்தா ஒரு நாமசங்கீர்த்தனம் காதல் விழுந்தது. எங்கேருந்துடா அந்த நாமசங்கீர்த்தனம் காதல் விழுந்ததுன்னு அந்த நாம சப்தத்தை கேட்டுண்டே தேடிண்டே 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 வந்தேனால் பண்டரிபுரத்து நாமசங்கீர்த்தனம் கேட்கறது, திரு அயோத்தியில நாமசங்கீர்த்தனம் கேட்கறது, ஸ்ரீரங்கத்தை நாமசங்கீர்த்தனம் கேட்கறது, திருமலையில நாமசங்கீர்த்தனம் கேட்கறது, இத்தனை இடத்த நாமசங்கீர்த்தனம் கேட்கறது, பரனூர்ல நாமசங்கீர்த்தனம் கேட்கறது, பிருந்தாவனத்துல நாமசங்கீர்த்தனம் கேட்கறது, இன்னும் பக்கத்து வந்துனாக்கா இந்த ஆத்துல நாமசங்கீர்த்தனம் கேட்கறது, அப்புறம் அந்த ஆத்துல நாமசங்கீர்த்தனம் கேட்கறது, இந்த மரத்தடியில ஒரு சாது பாண்டிக்கு நாமசங்கீர்த்தனம் இங்க இருக்கு. இதுல ரகசியம் என்னன்னா, இந்த நாம சங்கீர்த்தனமும் யாராவது வைகுண்டம் பார்த்துருக்கேனோ பாக்குற, நமது பக்கத்தூரையே பாக்கணுக்கா ஒரு நாள் டிராவல் பண்ணாதான் பக்கத்தூரை பார்க்க முடியறது. இத்தர நாம சங்கீர்த்தனமும் பெருமாளுக்கு வைகுண்டம் போய் சேர்ந்துதான். அவர் தேமேன் இருந்தார் வைகுண்டத்துல, தேமேன் இருந்த பெருமாள் காதுல போய் இங்கே நாம சங்கீர்த்தனம் போய் அவர் காதுல விழும்படியா ஒரு நாம சங்கீர்த்தனம். அப்போ உச்சைஸ்வரேன ஓங்கி இங்க நடக்கிற நாம சங்கீர்த்தனம், இந்த பிருத்திவில நடக்கிற நாம சங்கீர்த்தனம் பெருமாள் காதல் விழுந்ததுனால ஓஹோ அப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரிஞ்சுட்டாராம். தெரிஞ்சுட்டு அங்கிருந்து வெளிக்கொண்ட வேண்டாம் இது போடணும்னு விட்டுட்டு வந்துட்டார் அப்படிங்கிறார். இங்க பக்தகாதி பக்தர்கள் எல்லாம் பாடக்கூடிய பாடல்கள் வைகுண்ட நாம கோஷம் கடகடாத, வைகுண்டத்துல போய் இந்த நாம கோஷம் வைகுண்டத்துல அதிர வச்சு விடுத்தாங்க கடகடாட்ட அப்படின்னு, வைகுண்டத்தையும் அதிர மாதிரி ஆயிடுத்து அப்பேற்பட்ட நாமகோஷம் ஜெய ஜெயக்காரே. இவெல்லாம் சாதாரணமா ஜெய ஜெயக்காரே முழுக்க முழுக்கணுமா பாடுவான் அந்த பாகவதெல்லாம் கர்ஜதி. இவ பாடக்கூடிய கீர்த்தனங்கள், இவ பண்ணக்கூடிய ஜெய ஜெயக்காரம் எல்லாம் கர்ஜனை, சாதாரணமா பாடுற பாட்டே கிடையாது இல்லையோ. அதனால இங்கேருந்து மெனக்கெட்டுன்னு வைகுண்டம் போய் அப்படியே வைகுண்டத்தை போய் ஒரு உழுக்கு உலுக்கி விடுத்து அப்படியே யோக நித்திரை எடுக்கிற பெருமாள் கண்ணை முடிச்சுட்டார். என்னடா உழுக்கிறதுன்னு கண்ணை முடிச்சுட்டு பார்த்தா நாம சங்கீர்த்தனம் அடடா ரொம்ப அழகா இருக்கே, ரொம்ப சிராவியமா இருக்கே, ரொம்ப கிருதயத்தை ஆகலாதமா இருக்கே, ரொம்ப சுகமா இருக்கே அப்படின்னு அவரை போட்டு கலப்பி அவரை வந்து அங்கேருந்து இங்கே அழைச்சின்னு வந்துடுத்து அப்பேற்பட்ட சபைக்கு நான் நமஸ்காரம் பண்ணாம இருப்பேனா அப்படிங்கிறார் ராமதாசன். ஜெகதீசன் அதனால ஒரு ஓவி பின்னாடி போய் பார்த்துருக்கு பார்க்கணும். ஜெகதீசன் திஷ்டத்து, ஜெகதீசன் உபா அப்படின்னாக்கா அப்போ பெருமாள் எப்படி வந்தார் அப்படி அந்த நாம சங்கீர்த்தனத்தை காதை கொடுத்துட்டே கேட்டுண்டே கேட்டுண்டே தேடிண்டே தேடிண்டே வந்தார் இல்லையா, கருட வழியா கூப்பிடுவார் தானே பாவம் கால்நடையாக வந்து நடந்து 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 எங்கேந்து வருது எங்கேந்து வருது எங்கேந்து வருது அப்படின்னு நாம சங்கீர்த்தன மோப்பத்தை பிடிச்சுட்டு வந்தார் இல்லையோ. அதனாலதான் இந்த சபைக்கு நாம சங்கீர்த்தனம் கேட்கறதுன்னு இந்த சபைக்கு வந்ததுமே நிக்கிற திருக்கோலத்தை தான் வந்தார். உக்காண்டு வர திருக்கோலத்தை பறந்து ஓகே அட்ரஸ் தெரிந்ததுன்னு பறந்து வர முடியும். கடார்வார் மேல சவாரியா வரணும்னாக்கா இன்னொரு இடத்துக்கு போனோம் கடார்வாரே போவோம் அப்படின்னாக்கா கடார்வார் டக்குன்னு அந்த அட்ரஸ் கூப்பிட்டுன்னு வருவார். அட்ரஸ் இவருக்கு தெரியல, நாம சங்கீர்த்தனை மாத்திரம் தான் சப்தம் விடுறது இல்லையோ, அதை கேட்டுண்டே வராரா 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 அவன் கால்நடையா நடந்து வந்தார், நடந்தே வந்தார், நிற்கிற திருக்கோலத்துக்கே சபைக்கு வந்தார், வந்த சபைக்கு வந்து நிற்கிறார் 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 உட்காரணுங்கிறது மறந்து போயிடுத்து. இப்படி பாடுறாளே இப்படி நாம சங்கீர்த்தனம் பண்றாரே என்னார், ஆஹா போறலே அவ அகதை தப்புகிறேன்னு புகுந்தார். எல்லாரோடையும் ஆடுறார் நாரதர் வந்து இப்படி பிரமிச்சு பாக்குற என்ன பெருமாள் இப்படி பண்றாரு. அப்புறம் நாரதரை திரும்பி பார்த்து சொல்றாரு, நாரதரே இங்கேதான் இருப்பேன், வைகுண்டெல்லாம் விட்டாச்சு, லோகிருதையெல்லாம் விட்டாச்சு, ரவிமண்டெல்லாம் விட்டாச்சு, என் மீன் அங்கேதான் இருக்க போறேன், நீ வரணும் சஞ்சாரம் பண்ணிடுறோம், நானுமே இங்கேதான் இருக்கேன், நான் சஞ்சாரம் பண்ண போறதுல அப்படின்னு நாரதருக்கு அனுப்பிச்சுட்ட மாதிரி இருக்கே இந்த ஸ்லோகம். பிரேமல பக்தாஞ்சி காயனே, பக்தர்கள்லாம் பிரேமிகர்கள், அந்த பிரேமிகாலா இருக்கக்கூடிய பக்தர்களுடைய பாட்டு பாடல்கள் பகவத் கதா, அவ பண்ணக்கூடிய பகவத் கதை, அவ பண்ணக்கூடிய ஹரி கீர்த்தனம், அவ பண்ணக்கூடிய வேத வியாக்கியானம், அவ பண்ணக்கூடிய புராண ஸ்ரவணம்,
भगवत कथे हरि कीर्तनम वेद व्याख्यानम पुराण कथा श्रवणम இதெல்லாம் ஜேதே நிரந்தர இதெல்லாம் நிரந்தரமா எங்க நடந்துருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து இருப்பேன் பார்த்தா கலியுகத்துல அதெல்லாம் நிறைய நடக்கிறது முன்னாடி நடக்கல அப்படின்னு சொல்லிக்கலாம் மாறுதட்டி சொல்லிக்கலாம் கலியுகத்துல இதெல்லாம் நிறைய நடக்கிறதுனால தான் அங்கங்க 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 பெருமாள் வந்து தேவாலயங்கள்லாம் அமைச்சு அங்கங்க வந்து அர்ச்சாமூர்த்தியாக வந்து நின்று இருக்கார் தத்திரதுஷ்டாமின்னு நாரதட்டு சும்மா சொல்லுகிறா அதுக்கு பிரமாணம் என்ன அத்தனை க்ஷேத்திரங்கள் இங்க இருக்கு அத்தனை திவ்ய தேசங்கள் இங்க இருக்கு அவள ஆலயங்கள் இருக்கு எல்லாத்தையும் பக்தாள் தானே எந்த பக்தம் குறவு எல்லாத்தையும் பக்தாள் எல்லாரும் அவாவா வந்து ஒரு விதமா நாம சங்கீர்த்தனம் ஹரிக்கதை பிரவச்சனங்கள் ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருக்கா இல்லையோ அதனால பெருமாள் அங்கங்க 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 வந்து நின்றுட்டார் எங்கேயும் விடாம மரத்தடியானாலும் அங்க ஒரு சின்ன ஆலயம் அமைச்சுன்னா அது கீழே கூட வந்து அமர்ந்து உட்காந்துருக்கார் பெருமாள் அதுதானே கிருப்பை அவர் கிருப்பைங்கிறது அப்புறம் இருக்கட்டும் அவரால் விட முடியல அந்த பிரேமிகர்களால் பிரேமிகர்களாக இருக்கக்கூடிய பக்தர்கள் அவளால் அவரால் விட முடியல அதான் சொல்றதா ஜேதே நிரந்தர நிரந்தரமா இது எங்க நடந்துருக்குமோ அங்க நிற்கதான் நிற்பேன் பரமேஸ்வராஜே குணானுவாத பரமேஸ்வரன் அவருடைய குணானுவாதங்கள் எங்க நடக்கிறதோ நானா நிரூபணாச்சே சம்பாத எங்கெல்லாம் வியாக்கியானங்கள் விவரணங்கள் அதெல்லாம் எங்கெல்லாம் வந்து நடக்கிறதோ அது மாத்திரம் இல்லை ஏதோ ஒரு பெரிய நோட்டீஸ் போட்டு ஒரு ப்ரோக்ராம் அமைச்சு அங்க வந்து ஒரு பகவத் கதா சிரவணம் அரேஞ்ச் பண்ணா அங்க வந்து பெருமாள் நிற்பார்னு நினைச்சுக்காதீங்கோ ரொம்ப அழகா அவனு சொல்றார் ஜேதே நிரூபணாச்சே சம்பாத யாராவது ரெண்டு பேர் உட்காந்து திடீர்னு ராமாயண ஒரு விஷயத்த எடுத்துன்னு அவர் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சுட்டான் அவளுக்கு தூக்கம் இல்லை அவளுக்கு பேசாம இருக்க முடியல அவளுக்கு வந்து பகவத்குண சிரவணம் பகவத்குண வச்சனம் இது ரெண்டும் இல்லாம அவளால இருக்க முடியாது ரெண்டு பேர் பார்த்துண்டா பாகவதர்களே ரெண்டு பேர் பார்த்துருந்தா உடனே அந்த ஸ்லோகம் எப்படி இருந்து பார்த்தீங்களா ஸ்ரீமத் ராமாயணத்துல அங்க வால்மீகி பகவான் எப்படி சொல்லிருக்கு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகம் சொல்லுவார் அப்புறம் அங்கேருந்து அந்தாட்சரியா போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு எவ்வளவு நேரம் எங்க போச்சுன்னு தெரியாது அது ஸ்ரீமத் ராமாயணமானாலும் அது ஸ்ரீமத் பாகவதமானாலும் பக்த விஜய் சரித்திரங்களானாலும் அபங்கங்களானாலும் கீர்த்தனங்களானாலும் அது மாத்திரம் இல்ல நேத்துக்கு ஸ்ரீ அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிப்பார் தன்னுடைய குருவை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா சாதுக்களை பேச ஆரம்பிச்சுட்டா உடனே அவ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா இல்லையா எப்பவுமே இவ ரெண்டு பேர் பேசினாலும் மூணாவது ஆள் ஒருத்தர் சேர்ந்துப்பார் அப்போ எங்க சம்வாதம் நடந்தாலும் பரவாயில்ல எங்க சம்வாதம் நடந்தாலும் அந்த சம்வாதம் எத்தனை பேருக்கு நடுவில் நடக்கிறதோ அங்க பிளஸ் ஒன்னு நம்ம போட்டுக்கணும் நாலு பேர் சம்பாதம் பண்றாளா பிளஸ் ஒன் அஞ்சு 15 பேர் சம்பாதம் பண்றாளா பிளஸ் ஒன் 16 எங்க சம்பாதம் நடந்தாலும் நாரதா தத்ரமி திஷ்டதும் நான் அங்க வந்து நிற்பேன் அத்தியாத்ம வித்யா பேதாபேதம் அத்தியாத்ம வித்யை எங்க வந்து பேசப்படுறதோ பேதாபேத மதன ஜேதே அப்போ அத்தியாத்ம விஷயங்கள் பேசினா பகவத் விஷயங்கள் பேசினா புராண சிரவணங்கள் பேசினா எங்க பேசினாலும் பெருமாள் அங்க வந்து நிற்பார் பேதாபேத அதாவது இது லௌகிகம் இது பாரமார்த்திகம் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த வியாக்கியானம் பண்ற இடத்துல இருந்தா கூட அங்க கூட வந்துட்டு வரான் பெருமாள் மதன ஜேதே எங்க போட்டு பகவத் விஷயங்கள்லாம் போட்டு அலசி எடுத்து மத்தால போட்டு கடையிற மாதிரி கடைஞ்சி எடுத்து அப்படியே பெரியோர்கள்லாம் இது பெரியோர்கள்லாம் பேசுறதுல சாதாரண ஜனங்கள் குணங்களை வந்து அவாவா குணங்களை பரகிப்பார் ஆனா பெரியோர்கள் பேசும்போது வேதாந்த விஷயம் பேசும்போது சாஸ்திர விஷயம் பேசும்போது தத்துவ விஷயங்கள் பேசும்போது இப்படியும் போட்டு அதை அலசி எடுத்து கடைஞ்சி எடுத்து அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கிற மாதிரி உருட்டி எடுத்து சாரமா எடுப்பா இல்லையா அது மாதிரி வித்வத் சதஸ் மாதிரி இருந்தாலும் பெருமாள் தான் நின்றுருப்பார் அப்படிங்கிறாரு இங்க ராமதாசர் அப்போ எல்லாமே சபைதான் 1000 பேர் கூடினாலும் சபை 4 பேர் கூடினாலும் சபை நானா சமாதானே திருப்தி சபை அப்படிங்கிறானே அப்படின்னாக்கா அவாவாளுக்கு விதவிதமான கேள்விகள் யோஜனைகள் விதவிதமா மனசுல ஓடிட்டு இருக்கும் எல்லாத்துக்கும் இங்க திருப்தி திருப்தி ஆகும் இங்க வந்தா நானா ஆசங்கா நிவர்த்தி அவாவாளுக்கு விதவிதமான கவலைகள் இருந்தனாக்கா இந்த சபைக்கு வந்தா எல்லா ஆசங்காக்களும் நிவர்த்தி அடையும் சித்தி பைசே தியானம் மூர்த்தி வாக்விலாசி அங்க வந்து சபையில இருக்கக்கூடிய வக்தா யார் இருக்காளோ அந்த வக்தாவுடைய வாக்விலாசத்துல என்ன ஆகும்னாக்கா தியானமூர்த்தியான பெருமாள் நம்ம ஹிருதயத்தை வந்து அப்படியே பிரதிஷ்டை பண்ணி வைப்பா சித்தி வசை
சித்தி பைசே நம்ம சித்தத்தை வந்து அப்பேற்பட்ட பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் சபை. அதனால அப்பேற்பட்ட சபைக்கு என்னுடைய நமஸ்காரம். அந்த சபையில யாரெல்லாம் இருக்கா? பக்த பக்தன் இருக்கான், பிரேமல பிரேமிகர்கள் இருக்கா, பாவிக்க பாவுகர்கள் இருக்கா. சபையை பார்த்தாலே ராமதாசர் திருஷ்டிக்கு என்ன தோன்றது? சபையை பார்த்தா சபிய சகோல சாத்விக, எல்லாரும் ரொம்ப நல்ல பணிவு இருக்கிறவர்களாக இருக்கா, எல்லாரும் ரொம்ப சாத்விகர்களாக இருக்கா, எல்லாரும் சகோல, எல்லாரும் விசாலமான ஹிருதயம் உள்ளவர்களாக இருக்கா. ரொம்ப ரம்யமா இருக்கு இந்த சபை. ரம்ய ரசால அவர் பேசுற பேச்சு ரொம்ப ரசமாக இருக்கு. நாயக்க அவர் பாடுற பாட்டு ரொம்ப ஹிருதயத்தை போய் தொடருது. அவளை பார்த்தா பேசுறவா கேட்கிறவா எல்லாருமே ரொம்ப நிஷ்டை உள்ளவராக இருக்கா, நிஷ்டாவந்த. இதுதான் பெரியோர்களுடைய லட்சணம். எங்கேயுமே எப்படியுமே இருந்த குணத்தையே அவ வந்து பிடிச்சிருக்கான். யாரை பார்த்தாலும் அவளுக்கு நிஷ்டை உள்ளவர்களாக தான் தெரியுது. இவாளும் நிஷ்டாவந்தாக இருக்கா. அங்க இருக்கிறவாள்லாம் ஒரு கண்ணோட்டம் போட்டு பார்ப்பார். சந்தர்வாங்க குருநாதர் அப்படி ஒரு ஒரு வீக்ஷணத்துல யாரு வந்திருக்கான்னு ஒரு ஒரு கண்ணோட்டம் போட்டு பார்ப்பார் இல்லையோ. அந்த கண்ணோட்டம் போட்டு இங்க பாக்குறாரு. இங்க ராமதாசர் யாரெல்லாம் இருக்கியா? யாரெல்லாம் இருக்கா? இங்க கர்மசீல கர்மசீலர்கள் வந்திருக்கா, ஆச்சாரசீல ஆச்சாரசீலர்கள்லாம் வந்திருக்கா, தானசீல தானசீலர்கள்லாம் வந்திருக்கா, தர்மசீல தர்மசீலர்கள்லாம் வந்திருக்கா, சுச்சிஸ்மந்த புண்ணியசீல. ரொம்ப பணிவோடு இருக்கிறவர்கள், நல்ல டிசிப்ளினோட இருக்கிறவர்கள், புண்ணியசீல புண்ணியசீலர்கள்லாம் வந்திருக்கா. அவ எல்லாரையும் பார்த்ததுனாக்கா அந்தர சுத்த, எல்லாருடைய ஹிருதயமே அந்தரமே சுத்தமாக இருக்காளு. அவளை பார்த்தாலே கிருபாடுன்னு தோன்றது. சபையை இருக்கிறவர்களை பார்த்தாலே கிருபாடுன்னு தோன்றது. இத்தனை பேர் வந்திருக்கா. அப்புறம் பார்க்கிறான் யோகி, யோகிக்கள்லாம் வந்திருக்காளாம். வீதராகி யாருக்குமே எந்த ராகமும் இல்லாதவர்கள் ஹிருதயத்துல அவ வந்திருக்கா. உதாச லௌகிகமான விஷயங்கள்ல உதாசமாக இருக்கிறவர்கள் வந்திருக்கா. நேமக்க ரொம்ப பரம நியம நிஷ்டையோட இருக்கிறவர்கள்லாம் வந்திருக்கா. நிக்கிரக தன்னுடைய இந்திரியங்களை நிக்கிரகம் பண்ணினவர்கள்லாம் வந்திருக்கா. தாபச தபஸ்விகள்லாம் வந்திருக்கா. விரக்த விரக்தர்கள்லாம் வந்திருக்கா. நிஸ்பிருக எதுலையும் ஒட்டிக்காம அலிப்தமாக இருக்கிறவர்கள் வந்திருக்கா. பகுவச நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர்கள்லாம் வந்திருக்கா. எங்கெங்கேயோ பகுவச அப்படிங்கிறது எங்கெங்க எந்தெந்த நாடுல இருக்கிறவர்கள்லாமும் இங்க வந்து கூடியிருக்காளே அப்படிங்கறது பாக்குறார். ஆரண்யவாசி காட்டுக்கள்லயே இருந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவர்கள் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்காளே. ஆஹாஹா அந்த சபைக்கு ஒரு நமஸ்காரம். அடுத்தது சொல்றார் தண்டதாரி. தண்டதாரி அப்படிங்கிறது நல்ல நியம சன்னியாசிகள். ஜட்டாதாரி ஜட்டாதாரிகள்லாம் சித்தர்கள். நாதபந்தி அப்படின்னு இங்கே தன்னுடைய சுயமாக இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறார். நாதபந்தி அப்படின்னாக்கா தானே நாதபந்தி தான். ராமதாசர் ஏகநாதரை சேர்ந்தவர்கள். ஏகநாதபந்தி நாத சம்பிரதாயம், ஏகநாத்தேவ் நாத சம்பிரதாயத்தில் வந்திருக்கார். இவரும் வந்து நாத சம்பிரதாயத்தை சேர்ந்த வந்ததுனால நாதபந்தின்னு மெனக்கிட்டுன்னு சொல்கிறார். முத்ராதாரி, முத்ராதாரி அப்படின்னாக்கா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு நான் இங்கே புரிஞ்சுக்கிறேன். இங்கே முத்ராதாரின்னா அவள் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏக பால பிரம்மச்சாரி, இங்க பாருங்க பால பிரம்மச்சாரி எல்லாம் வந்திருக்கா. இங்க யோகேஸ்வரர் யோகேஸ்வரர்கள்லாம் வந்திருக்கா. இப்பேற்பட்ட சபைக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சபாஸ்தவனம் பண்ணிட்டு இருக்கார். மேலே நாளைக்கு சவனம் உண்டு. ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் ஜெய ராம் ஜெய